சேனைகளின் கர்த்தர் இந்த நாளிலும் நம் ஒவ்வொருவரையும் பழுகி பெருக செய்கின்ற ஆசீர்வாதங்களினால் நிறைத்து வழிநடத்துவாராக இந்த நாளிலும் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சேனைகளின் கர்த்தாவே சேனைகளின் கர்த்தாவே இந்த வார்த்தையை யார் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் அன்னால் சீலோவாவிலே இருக்கின்ற கர்த்தருடைய ஆலயத்திற்கு தன் கணவர் ஆகிய எல்கானாவோடும் அவளுடைய சகோதரி ஆகிய பெனினாலோடும் அவளுடைய பிள்ளைகளோடும் கூட ஆலயத்திற்கு செல்லுகின்றாள் ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயத்திற்கு போகும் பொழுது அவள் விசனப்படுத்தப்படுகின்றாள் துக்கப்படுத்தப்படுகின்றாள் சாப்பிட முடியாதபடி அழுகையின் சூழலுக்குள்ளாக தன்னுடைய சகோதரி பெனினானினால் தள்ளப்படுகின்றாள் எந்த அளவுக்கு அவள் தன் சகோதரியினால் துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாளோ அதே அளவு அன்பை எல்கானா காண்பிக்கின்றார் அண்ணாளை பார்த்து ஏன் அழுகின்றாய் ஏன் சஞ்சலப்படுகின்றாய் ஏன் சாப்பிடாமல் இருக்கின்றாய் பத்து குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவோ என்று சொல்லி தன்னுடைய வார்த்தைகளினால் அன்னாளை தேற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அண்ணாளினுடைய உள்ளம் அந்த நாளிலே எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால் பத்தாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுதால் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே இந்த அண்ணாலை போல நாமும் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கலாம் நாம் செல்லும் பொழுதெல்லாம் ஒரு சந்தோஷத்தோடு கூட நம்முடைய பயணத்தை துவக்கினாலும் ஆனால் அந்த பயணம் நிறைவு செய்யப்படுகின்ற பொழுது ஒரு வெறுமையாக்கப்பட்ட உணர்வை அன்னால் அனுபவிக்கிறதை நாம் பார்க்கின்றோம் எனவேதான் வேதாகமத்திலே ஒன்று சாமுவேலின் புத்தகத்திலே முதல் முதலாக ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகின்றது அந்த பெயர் சேனைகளின் கர்த்தாவே அதாவது படைகளின் ஆண்டவர் அல்லது திரளாய் நிற்கின்ற ஆண்டவராக நாம் பார்க்கின்றோம் இந்த சேனைகளின் கர்த்தர் என்கின்ற வார்த்தை வேதாகமத்திலே கிட்டத்தட்ட முன்னூறு தடவைக்கு மேல் பயன்படுத்தப்படுகிறதை நாம் காண முடியும் இந்த வார்த்தையை அவள் சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய ஆண்டவர் சேனைகளின் கர்த்தராக தன்னோடு கூட இருப்பதை அவள் உணர்கின்றாள் இசை இதை ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிடும் பொழுது சொல்லுகின்றார் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே பார்க்கின்றோம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம் எப்பொழுதெல்லாம் படைகளின் ஆண்டவர் அல்லது சேனைகளின் ஆண்டவரை நம் கண்களுக்கு முன்பாக நாம் கொண்டு வரும்பொழுது அவர் பரிசுத்தம் நிறைந்தவராக மகிமை நிறைந்தவராக நமக்கு காட்சி அளிக்கின்றார் அதைத்தான் அன்னாள் தன் அனுபவத்திலே உணர்ந்தவளாக பதினோராம் வசனத்திலே சொல்லுகின்றாள் அவள் என்ன சொல்லுகின்றாள் என்றால் ஆண்டவரே நீர் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் என்று சொன்னால் தன்னை பழுகி பெருக செய்யும் ஆண்டவர் என்பதை உணர்கின்றாள் நீர் பழுகி பெருக செய்யும் ஆண்டவராக நீர் இருக்கிறதினால் ஏன் நான் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் தனிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரோடு ஒரு பொருத்தனை சொல்லு செய்கின்றாள் அந்த பொருத்தனையிலே அவள் சொல்லுகின்றாள் என் சிறுமையை நீர் பார்க்க வேண்டும் என்னுடைய சிறுமையை நீர் பார்க்க வேண்டும் அது மாத்திரமல்ல நான் உம்முடைய பிள்ளை என்னை மறவாமல் நினைத்தருளும் என்று சொல்லி கெஞ்சுகின்றார் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே ஒருவேளை இந்த நாளிலே நாம் தனிமை உணர்வுகளோடு கூட இருப்போமானால் அந்நாளைப் போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கண்ணோக்கி பார்க்கின்ற ஒரு ஆண்டவராக அவருடைய பிள்ளையாக நம்மை நினைத்தருளி நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கின்றார் அது மாத்திரமல்ல அன்னால் ஆண்டவரோடு ஒரு பொருத்தனை செய்கிறாள் ஆண்டவரே நீர் எனக்கு தருவது என் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லுகின்றார் நீர் எனக்கு கொடுத்த ஆள் அதை உமக்கே கொடுப்பேன் என்னுடையது எல்லாம் உம்முடையது உம்முடையது எல்லாம் என்னுடையது என்று சொல்லி ஆண்டவரோடு பொருத்தனை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம் என கண்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நேரத்திலே சேனைகளின் கத்தருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் ஜபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே நாங்கள் தனிமையாக இருக்கும் பொழுது நீர் படைகளின் ஆண்டவராக பரிசுத்தம் நிறைந்தவராக உடைய மகிமையினால் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் உடைய மகிமை எங்களை நிரப்பி ஆசிர்வதிக்கும்படியாக கஞ்சுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நலப்பிதாவே ஆமேன்